वक्रतुंड महाकाय सूर्यकोटीशमर्भ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदां बेल बेल मुरुहा வெற்றிவேல் முருகனு கரஹரோ கரா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு தினமும் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில இன்றைய நாள் எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ராசிபலன்ல ஒவ்வொரு நாளும் அற்புதமான பலன்களும் ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக வழிபடக்கூடிய முறைகள் போன்ற பல்வேறு விஷயங்களும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு தீபாவளி, இந்த தீபாவளி திருநாள் அன்னைக்கு நம்ம எல்லாரும் ரொம்ப குதூகலமாக சந்தோஷமாக இன்றைய நாளை கழிப்போம். இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் தீரணும். இந்த தீபாவளி எனக்கு ஒரு பெரிய மாற்றமாக வரணும். பொதுவாக புது வருஷத்தை நம்ம சொல்லுவோம். நம்ம வந்து ஜனவரி 1ஆம் தேதி சொல்லுவோம், இந்த வருஷம் எனக்கு நல்லா வரணும். சித்திரை 1ஆம் தேதி சொல்லுவோம், இந்த வருஷம் எனக்கு நல்லா வரணும். என் குரு பெயர்ச்சியை கூட இந்த குரு பெயர்ச்சியாக எனக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லுவோம். சனி பெயர்ச்சியாக எனக்கு நல்லா இருக்கணும்னு சொல்கிற வழக்கங்கள் இருக்குது. கை பிறந்தால் வழி பிறக்கும்ன்ற சொல்ல வழக்கங்கள் இருக்குது. ஆனால் இந்த வருஷம் பார்த்துட்டு நம்ம தொழிலையும் நம்மளுடைய இயல்பான வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய பிளர்வுகள் ஏற்பட்டது. இதிலிருந்து மாற்றங்கள் கொடுக்க இந்த தீபாவளி எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை அமையணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வேண்டிக்கிறாங்க. அது உண்மைதான். தீப ஒளி திருநாள் இருளை போக்கி நன்மையை பெருக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த தீபாவளி. இந்த தீபாவளியுடைய சரித்திரமே ரொம்ப விசேஷமானது. அசுரரை மதம் பண்ணக்கூடிய அற்புதமான சரித்திரம். அதே தான் நம்மளுடைய கொடிய நோயாக இருக்கக்கூடிய உலகமெங்காம் பரவக்கூடிய இந்த நோய், அந்த நோயை அழித்து நல்லதை பெருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த தீப திருநாள் நாளை நாம் வேண்டிக்கணும். இறைவன்கிட்ட எல்லா வரங்களையும் கொடுக்கணும். நம்ம வரங்கள் பூரா நன்மையே செய்யக்கூடிய வரமாக இருக்க வேண்டும் என்று எண்ணி இன்றைய தினத்தை, இன்றைய நிகழ்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய தினம் தீபாவளி திருநாள் ஸ்பெஷல். இந்த தீபாவளி திருநாள் அன்னைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆன்மீக தகவல், தீபாவளி அன்னைக்கு நம்ம எப்படி லக்ஷ்மி பூஜை பண்ணுறது, இன்னைக்கு சாயந்தரம் நீங்கள் லக்ஷ்மி பூஜை பண்ணுவீங்களா, அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். நேற்றைய தினம் பார்த்துட்டேன்னா நம்ம கேட்ட கேள்வி, அதாவது ஜகத்தை ஆளும் நட்சத்திரம்னு எதை சொல்லுவாள், மகத்தில் பிறந்தோர் ஜகத்தை ஆளும்னு சொல்லுவாள். இப்போ மக நட்சத்திரம் தான் அதுக்கு, அது அதுக்குண்டான விடை நிறைய பேர் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போட்டிருந்தது. இன்னைக்கு உண்டான ஆன்மீக கேள்வி என்ன அப்படின்னா, மீனராசிக்கு உண்டான அதிபதி யார், அதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு அதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி எல்லாரும் காலையில் என்ன ஸ்நானம் பண்ணியிருப்பீங்க, அம்மா அப்பா கிட்ட நமஸ்காரம் வாங்கியிருப்பீங்க, பெரியவர்கள் படத்துக்கு முன்னாடி நமஸ்காரம், சுவாமிக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்ணியிருப்பீங்க. இன்றைய தினம் நிறைய பேருக்கு தலை தீபாவளியாக கூட இருக்கும் இல்லையா. இந்த தலை தீபாவளிங்கிறது ஒரு பெரிய விசேஷம்தான். சரி, இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 14/11/2020 சார்வரி வருஷம் ஐப்பசி மாதம் 29ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சுவாதி. இன்றைய திதி சதுர்த்தசி. மதியம் 2:05 வரை பின்பு அமாவாசை. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி தேவதி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. நரக சதுர்த்தசின்னு சொல்லுவாங்க. இந்த நரக சதுர்தசி நேற்றைய தினத்திலிருந்து இன்றைய தினம் வரைக்கும் நிறைய பேர் கொண்டாடுறது உண்டு. இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் உங்களுக்கு சதுர்தசி இருக்குது. அதுக்கப்புறம் அமாவாசை, தீபாவளி திருநாள் ரொம்ப விசேஷகரமான நாள். அமாவாசை அன்னைக்கு பெரியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பண காரியங்கள்லாம் ஸ்ரத்தையாக பக்தியாக நிறையா பேர் செய்கிற வழக்கங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் நிறைய பேர் நட்சத்திர பிறந்த நாள், தேதி பிறந்த நாள், சாரி நீ தானே கல்யாண நாள் அப்படின்னு சந்தோஷகரமாக கழிப்பேன். உங்கள் அனைவருக்கும் புதுயுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிட்டு, இன்றைக்கி சார் நீங்கள் ஸ்டோரி சொல்லவே இல்லையே, ராசிபலன் நிறையா சொல்லணுமே, ஆன்மீக தகவல் நிறையா சொல்லணும் இல்லையா, அதனால் இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நிறையா பேர் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தெல்லாம் வணங்குவீங்க. அந்த குலதெய்வத்துடைய அனுகிரகத்தில் இன்றைய நாள் ரொம்ப வெற்றிகரமாகவும் சிறப்பான நாளாக அமைந்து எடுத்த காரியங்கள் உங்களுக்கு அமோகமான பலன்களை தரும். இன்றைக்கி குழந்தைகள் தினம் இல்லையா, குழந்தைகளுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரே சந்தோஷமாக இருக்கு. அவளுக்கு தெரியாது இல்லையா, தீபாவளினாலே சந்தோஷம். இப்போ தீபாவளி அன்னைக்கு நிறையா குழந்தைகள்லாம் பார்த்துட்டுனா புது துணி உடுத்த முடியாத இருந்துருப்பா. தான தர்மங்கள் நிறையா பண்ணுங்க. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துட்டுலாம் ரொம்ப விசேஷம். சரி, இன்னைக்கு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பவர்களே, ஆக்கப்பூர்வமான சிந்தனை, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். பக்தியை இன்னும் மேம்படுத்தினா இன்னும் நிறைய காரியங்கள்லாம் அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில
ஆரோக்கிய விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கோங்க. இன்னைக்கு தீபாவளி தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி நிறைய இனிப்பு சாப்பிட்டுள்ள அப்படின்னு நினைக்க வேண்டாம். தப்பு கிடையாது. இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. நிறைய காரியங்களில் மற்றவா என்ன சொல்கிறான்றதை விட நீங்கள் உங்கள் மனசுக்கு என்ன தோணுது அதை எடுத்துட்டேன்னா உங்களுக்கு அமோகமான வெற்றிகள் உண்டு. மேல் படிப்பு விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தெய்வத்துடைய பக்தி உங்களுக்கு இன்னும் மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய விஷயங்கள்லாம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி இதை விளையாண்டேன் சார், ரொம்ப நாளுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோ கிடச்சிது பாருங்கள் நான் எடுத்த ஃபோட்டோ பார்த்தீங்களா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இன்றைய தினத்தில் பழைய விஷயங்கள்லாம் மெமரிஸ் பண்ணி பார்ப்பேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தன்வந்திரி பகவான் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி நேர்களே, நிறைய விஷயத்துக்கு சில பேர் பார்த்துட்டுனா இங்கே அங்கேயும் நடப்ப பார்த்துருக்கலா, சில பேர் காலாட்டின்ண்டே இருப்பாள், சில பேர் பார்த்துட்டேன்னா அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாள், காஃபி டீயாக கொடுக்கும்போது யோசிச்சுட்டே இருப்பாள். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படி அந்த யோசனைக்கே அர்த்தம் இல்லாதிருந்துருக்கும். அந்த மாதிரின்ற தினத்தில் நிறையா யோசிக்காதீங்க. யோசித்து வைக்கிறத விட இந்த யோசித்ததுக்கு முன்னாடி அதை செயலில் கொண்டு வந்துட்டா நிச்சயம் வெற்றியாகும். ஒரு கல்வி வல்லுநர் ஒருத்தங்க அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க, ஒரு எழுத்தை எழுது அப்படின்னு சொன்னோடனே அந்த குழந்தை வந்து அந்த எழுத்து எழுது அந்த எழுத்துக்கு என்ன அர்த்தம்னு கேட்டாங்க, தெரியல. அப்போ அவங்க சொன்னாங்க, ஃபஸ்ட்டு தெரியாத எழுத்து எழுதவே எழுதாத, உனக்கு அந்த ஸ்பெல்லிங் தெரியலனா எழுதாத, முதல்ல இது என்னங்கிறத மைண்டுக்கு யோசி, இது என்னங்கிறத அர்த்தம் புரியுதான்னு பார், இந்த ஸ்பெல்லிங் புரியுதான்னு பார், அதுக்கப்புறம் மனதில் அதை பற்றி சிந்தனையை கொண்டு வா, இந்த ரெண்டும் சரியாக இருந்ததுன்னா கையில் எழுதுன்னாங்க, அப்போ நிச்சயம் உனக்கு அது பதிவாகிடும் அப்படின்னாங்க. அந்த மாதிரி நீங்கள் யோசிங்க, மனசுக்கு அது பிடிச்சது அப்படின்னா அந்த காரியத்தை செய்யுங்க, நிச்சயம் வெற்றி ஆகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விசேஷ பலன்களை தரக்கூடிய குலதெய்வ வழிபாடு ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, நிறைய விஷயங்கள் பார்த்துட்டேன்னா ஓய்வு எடுத்து சில காரியங்களை பண்ணுவேன், அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம், பல பேர் கிண்டல் கேள்வி பேசுவா, இருந்துட்டு போட்டோம், நீங்கள் தான் ஜெயிப்பு, உதவின்னு கேட்டு ஒருவாள் டக்குன்னு உதவி செஞ்சுருவேன், அது நல்லதா கெட்டதா அப்படின்றது தான் தெரியாது. சில நேரம் சில பேர் பட்டா புரியும்னு சொல்லுவாள், அது மாதிரி பட்டுட்டா அச்சு 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 அச்சோ புரியலையே, திருப்பி அதே மாதிரி நல்லது பண்ணுவேன். இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஆறு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய விநாயக பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தோருக்கு தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். கடகராசி அன்பர்களே, ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அந்த காரிய அனுகூல்யமாக கிடைச்சிடும், சயின்டிஸ்டாக இருக்கிறவாளுக்கு நல்ல திருப்திகரமான வேலைவாய்ப்பு கூடி வரும், டாக்டர்ஸ் இன்னும் நிறைய படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். கடகராசி என்பவர்களுக்கு புதிய தொழில் இன்னைக்கு நான் முடிவு எடுக்கிறேன் சார், ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகுமா, நிறைய வாய்ப்புகள் கூடி வரும், விடாது உழைப்பு வெற்றி பூர்வீக சொத்து லாபம். சில நேரம் உடல் உபாதைகள் இருந்தால் அதில் கவனம் என்பது தேவை, வாகனத்தில் வேகமாக போகிறத குறைச்சிக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சாமி வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்களே, ஒரு காரியத்தை மனசில் எடுத்துட்டேன்னா அந்த காரியத்தில் ஜெயித்தே ஆகணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும். என்ன வந்தாலும் பரவாயில்ல பார்ப்போம், எல்லாம் இறைவன் இருக்கார் அப்படிங்கிற ஒரு எண்ணம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும், சில நல்ல செய்திகள்லாம் உங்களுக்கு மனசில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, விடாத வெற்றிகள் உண்டு, கோபித்து கொண்ட சில விஷயங்கள்லாம் மாறிடும், ரகசியமாக சில காரியங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும், சில நல்ல நபர்கள் உங்களை சந்திப்பாங்க, நல்ல வார்த்தைகள், அரசியலில் இருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. இன்றைய தினத்தில் சிம்மராசி என்பர்கள் சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடியவர், யாராவது ஏதாவது பேசுவோம் அதை நினச்சில வருத்தப்படாதீங்க, எல்லா காரியங்களும் நல்ல வெற்றிகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு நரசிங்கர் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கன்னிராசி என்பர்களே, ஊக்கமான நாள், வெற்றி தரக்கூடிய நல்ல நாள், நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெரியும். சில நபர் முன்னாடி ஒன்று பேசுவா பின்னாடி ஒன்று பேசுவா, இருந்துட்டு போகிறது நம்ம என்ன பண்ணுவோமோ அதை பண்ணுவோம் அப்படிங்கிற முயற்சி எடுப்பீங்க, நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. இடமாற்றம் விசேஷ பலன்களை கொடுக்கும், தாயார் தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை, சில காரியங்கள்லாம் நீங்கள் நல்ல பலன்களை பெறத்துக்கு இறைவனோட வழிபாடு பண்ணுவேன், அமோகமான வெற்றி உண்டு, உங்களுடைய பேச்சு திறமை கூடி 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 கூடிட்டே இருக்கும், நாளுக்கு நாள் நிறைய விஷயங்கள் நிறைய வித்தைகள்
கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருப்பீங்க. பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டணும், காலேஜ் கட்டணும் நினச்சிருக்க வழக்கு அமோகமான பலன் உண்டு. என்று தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி அன்பர்களே, செல்வங்கள் கூடக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். சில நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பொருளாதாரங்கள் முன்னேற்றமாகும். இது நடக்காதே சார், நடக்காதே அப்படின்னு வருத்தப்பட்டவாளுக்கு நடந்தே தீரும். கவலைப்பட தோட்டம் வச்சுட்டு இருக்கிறவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஒரு தொழிற்சாலையில் வேலை செஞ்சுட்டு இருக்கவங்க, தொழிற்சாலை நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் தரும் இன்றைய தினத்தில். திருமணம் இல்லையே, திருமண விஷயத்துக்காக கவலைப்பட்டுருக்கேன்னு நினச்ச காரியங்கள் நன்மையாக முடியும். நிறைய ஆகிறதுலாம் யதார்த்தம், திருப்பி சம்பாதிச்சிருவேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான ஏழு தினம் அஞ்சல் வழிபாட்டுக்குண்டானது தட்சிணாமூர்த்தி சமம் வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள். ஒரு காரியத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணுவீல், இறைவன் பத்து மடங்களுக்கு உதவி வச்சு. நடக்கலையேன்னு நினச்சி வருத்தப்பட்டெல்லாம் நடந்துடும் அந்த காரியம். அப்பப்போ சுவாமியை வேண்டிகிட்டே இருக்கும், பக்தி உங்களுக்கு துணை நிற்கும். புதுசான கலைகளை கற்றுக்கணும்னு ஆசைப்படுவேன். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கைகூடும், கவலையே பட வேண்டாம். பத்து பேர் பத்து விதமாக பேசுவா, கோபம்லாம் படுவேல், அப்பப்போ சண்டையெல்லாம் ஆகும், அதெல்லாம் மாறிடும். நல்ல மாற்றங்கள் கூடி வரும். ரொம்ப பிடித்தமாவாளுக்கு முடியல அப்படின்னா ரொம்ப வருத்தப்படுது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான ஒன்பது நிறம் ராமர் பிச்சை வழிபாட்டுக்குண்டானது மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்கள் உழைப்பு, உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் உண்டு. நான் ரொம்ப எல்லாம் எதிர்பார்க்கல சார், எனக்கு ஒரு நிலை வந்தா போதும்னு நினைச்சுட்டு இருக்கிறவளுக்கு நிச்சயமாக அனுகிரகம் கொடுப்பார். சில வழுக்கிற இடங்கள்ல போகக்கூடாது, பெரிய பெரிய விஷயங்கள்லாம் தீர்த்துட்டு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு கவலையே வேண்டாம். பத்து பேர் சொல்லி நீங்கள் கேட்கவே மாட்டேன், உங்களுக்கு என்ன மனசாரப்படுதோ அதை செய்வேன். நீங்கள் யாருக்காக பயந்துக்கணும், இறைவனுக்கு தான். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று என பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவ வழிபாடு. மகர ராசி அன்பர்கள் போட்டி போட்டு ஒரு காரியத்தை பண்ணு, சோசியல் மீடியாவில் இருக்கிறவர் ரொம்ப அற்புதமாக திடீர் பிரபலங்கள்லாம் கிடைக்கும். புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. ஆன்லைன் சம்மந்தமாக நிறைய கோர்சஸ் அட்டன் பண்ணுவீங்க, நிறைய விஷயத்தை தெரிஞ்சுப்பீங்க. அப்பா இதில் இவ்வளோ ரகசியங்கள் அடங்கி கிடக்கேன்னு சந்தோஷப்படுவேன். யோகா தியானம் இது எனக்கு பெரிய தெம்பு கொடுத்தது. இந்த மாதிரி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் உங்களை நினச்சி போன வருஷத்துக்கு இந்த வருஷம் பெரிய மாற்றம் தான். நமக்கு இனிமே எப்படியும் நம்ம வெற்றி ஆடுவோங்கிற சந்தோஷம் உங்களுக்கு நிச்சயம் வரும். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறவன்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வ குபேரர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, நிறைய விஷயங்கள்லாம் மனசில் போட்டு குழப்பின்றதுக்கெல்லாம் ஒரு தெளிவு கிடைக்கும். விடை கிடச்சதுன்னா அதை விட பெருசு வேறு எதுவுமே இல்லையே. க்வெஸ்டின் யாருக்கு வேணால் இருக்கும், விடை வேணும். அந்த விடை உங்களுக்கு கிடச்சிடும், தெய்வம் கூடவே இருப்பார். இந்த தலைக்கு வந்து தலைப்பாக்கையோடு போகுதுன்னு சொல்லுவாள், அது உண்மை. நமக்கு தெரியாது எத்தனை தடங்களை அவர் நம்மகிட்டேருந்து விலைக்கு கொடுப்பார் தெரியுமா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு உணர்வில். ஜோதிஷம் பார்க்கறது, தெய்வ நம்பிக்கையோட சில காரியம் நிறையா பேருக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த காரியம்லாம் அற்புதமாக நடக்கக்கூடிய நல்ல நாள். கும்பராசி என்பர்களை முக்கியமான விஷயங்களில் எழுத்து போடுறதெல்லாம் சக்ஸஸாக நடையும். எடுத்த காரியம் உங்களுக்கு வெற்றி உண்டு. மறைமுகமாக சில பேர் உங்களுக்கு எதிர்மறையாக நினச்சா யாரும் தெரிஞ்சிடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, லாபங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். பொருளாதாரம் முன்னேற்றமாக பண வரவுகள் உண்டு. சில நல்ல நபர்களை சந்திப்பீங்க. பிரயாணத்தை யதார்த்தமாக தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் யாராவது இதாக பேசினா பேசிட்டு ஒரு சில காரியம் அபாலுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறா, நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்க, கவலையே படாதீங்க. இறைவன் இறைவன் இறைவன்கிற எண்ணத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோ. இன்னைக்கு நடக்கலையா நாளைக்கு நல்ல காரியம் நடக்கும். பொறுத்தோர் பூமி ஆழ்வார், நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான நான்கு இனம் ரோஸ் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. பன்னிரண்டு ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல்.
ஆன்மீக தகவல்ல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது தீபாவளி திருநாள் அன்னைக்கு நான் என்ன சார் பண்ணனும் காலையில தலையில என்ன தேய்ச்சு குளிச்சிருப்பேல் அடுத்து பெரியவங்க கிட்ட நமஸ்காரம் வாங்கி புது வஸ்திரம் வாங்கி உடுத்திருப்பீங்க நீங்க நிறைய பேருக்கு தல தீபாவளியாக இருக்கும் அதே சமயத்துல பார்த்தீங்கனா புது வஸ்திரம் உடுத்தி ரொம்ப சேஃபா செக்யூர் பட்டாசெல்லாம் வெடிக்கணும் இந்த தினத்துல அற்புதமாக எனக்கு நல்ல முன்னேற்றம் வரணும் நல்ல வெற்றி வரணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு காலை வேளைகள்ல துர்கா பூஜை துர்க்கையை வேண்டிக்கிறது துர்க்கையை பூஜை பண்றது விசேஷமான பலன்களை கொடுக்கும் வீட்டு வாசல்ல ரெண்டு தீபம் வாசப்படியை சுத்தமா தொடச்சு மஞ்சள் குங்குமம் இட்டு வாசப்படியில ரெண்டு தீபம் ஏத்தணும் தேங்காய் இருந்தது அந்த தேங்காய் உடைச்சு அழகா தேங்காயில திருப்பி போட்டு தீபம் ஏத்தணும் அதே மாதிரி புது வஸ்திரம் எல்லாம் உடைஞ்சா திருஷ்டி போட்டு வச்சுக்கோங்க அடுத்தது குழந்தைகளுக்கு அலங்கா அலங்காரம் பண்ணி இன்னைக்கு சுவாமி கிட்ட நமஸ்காரம் பண்ணி அம்மா பாட்ட நமஸ்காரம் பண்ணிச்சு காலையில குங்குமார்ச்சனை துர்க்கைக்கு அடுத்தது சாயந்தரம் லக்ஷ்மி பூஜை பண்ணணும் ரொம்ப விசேஷகரமா வாழை இலையை அழகா எடுத்துக்கோங்க அதுக்கு மேல அரிசியை வச்சுக்கோங்க ஒரு அம்பாளுடைய படத்தை அப்படி வச்சுக்கோங்க மகாலட்சுமியினுடைய படத்தை வச்சுக்கோங்க அம்பாளுக்கு மல்லி புஷ்பம் உதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பிள்ளையாரை பிடிச்சி வச்சு பிள்ளையாருக்கு சந்தன குங்குமம் விட்டு மூணு தடவை திருத்தம் விட்டு தீபத்தை ஏற்றி வச்சு அந்த தீபத்துக்கு சந்தன குங்குமம் விட்டு புஷ்பத்தை போட்டு பிள்ளையாருக்கு மனசார வேண்டிட்டு வெத்தலைப்பாக்கு பழ நைவேத்தியம் பண்ணி அந்த தீபத்துக்கும் வெத்தலைப்பாக்கு பழ நைவேத்தியம் பண்ணி மகாலட்சுமி அம்பாளுடைய படத்துக்கு மல்லி புஷ்பத்தை சாத்தி கிழக்க பார்த்தோ வடக்க பார்த்தோ அம்பாளை வச்சுட்டு நீங்கள் வடக்க பார்த்து உட்காந்துட்டு அம்பாளுக்கு அஷ்டலக்ஷ்மியாக பாவித்து அம்பாளுக்கு அஷ்டோத்திரம் பிரகிருத்தி நமக வித்யா ஈனம சர்வபூத பிரதாயம் ஸ்ரத்தாய நம விபூத்தி நம மகாலட்சுமியினுடைய அஷ்டகம் படிங்க அம்பாளுக்கு நைவேத்தியம் கேசரி சர்க்கரை பொங்கல் இனிப்புகள் நைவேத்தியம் பண்ணி காசு இருந்ததுன்னா அந்த காசினால அர்ச்சனை பண்ணி தூப தீப நைவேத்தியம் எல்லாம் பண்ணி தீபாரணம் காமிச்சு கடைசியில ஆராத்தி தட்டில் தீபாரணம் எடுத்து அதை வாசல்ல விட்டு அம்பாள்கிட்ட நமஸ்கரணம் பண்ணி ஆத்ம பிரதட்சணம்னு சொல்லுவாள் நின்ன இடத்துலயே பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரணம் பண்ணி சுவாமிக்கு நன்னா வேண்டின்னு அந்த குங்குமத்தை நெத்தியில வச்சுட்டு அந்த மல்லி புஷ்பத்தை எடுத்து கையில வச்சு அந்த காசு எடுத்து கேஷ் பாக்ஸில் வச்சு அங்கே ஒரு தீபாராதனை காண்பித்து வீட்டில் மகாலட்சுமி நித்தியமா இருக்கணும்னு சொல்லி கணவர் மனைவி இல்லை அம்மா அப்பா சகோதர சகோதரியாக இருந்தாலும் நான் சாஷ்டாங்கமாக நமஸ்காரணம் பண்ணி அம்பாள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி நேராக வெளியில் வந்து துளசி மடம் இருந்ததுன்னா அந்த துளசியை பார்த்து ஒரு நமஸ்காரணம் பண்ணி நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன வெடிகள் இருந்ததுன்னா அதை வெடிச்சுட்டு அதுக்கப்புறம் மகாலட்சுமியை அழகாக வடக்கு பார்த்து நகர்த்தி வச்சிடணும் அதுக்கப்புறம் அந்த அரிசி இருந்ததுன்னா அடுத்த நாள் சக்கரை பொங்கல் வச்சு திருப்பி புனர் பூஜை பண்ணிக்கலாம் அவ்வளவு விசேஷம் வாய்ந்த இந்த மகாலட்சுமி ஆராதனை ரொம்ப விசேஷம் ஆக தீபாவளி அன்னைக்கு நம்ம பெரியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமாவாசை தர்ப்பணங்கள்லாம் கூட மத்தியான வேலைகளில் கொடுத்துக்கணும் ரொம்ப விசேஷம்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான தீபாவளி திருநாள் உங்களுக்கு விசேஷகரமான நாளாக அமையணும் இந்த புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் கூட இந்த தீபாவளியை நான் வந்து கொண்டாடின்னு இருக்கேன் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷகலா மகேஷ் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி